நீங்க அவ கூட ஹோட்டல்ல தங்கினீங்களா இல்லையா? அம்மா முழுசா சொல்லுங்க, தங்கினீங்களா இல்லையா? சொல்லுங்க, தங்கினீங்களா இல்லையா? அப்ப தங்கினது உண்மையா? உண்மைதானே, உண்மைதானே பிரசன்னா, உண்மைதானே? ஆமா உண்மைதான், உண்மைதான். நீ சொன்னதுல பாதி உண்மை பாதி போய். மதுமலை காதலிச்சாங்கிறது உண்மை, ஆனா கல்யாணம் ஆனவன் தெரிஞ்ச பிறகு இன்னும் என்ன காதலிச்சிட்டு நீ நினைச்சிட்டு இருக்க, அது போய். நாங்க ரெண்டு பேரும் ஒரே லாஜ்ல ஒரே ரூம்ல தங்கினது உண்மை, ஆனா ஒருவேளை எங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது நடந்திருக்குமோ உன் கேள்விக்குள்ளே ஒரு சந்தேகம் இருந்துச்சு பார், அந்த சந்தேகம் போய். ஆமா ரம்யா, என்ன நம்பு. ஆரம்பத்தில் அவன் கிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் பழகினான், ஆனா எப்போ அவன் என்ன லவ் பண்றான்னு எனக்கு தெரிய வந்துச்சோ அப்பவே அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்து எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவளுக்கு புரிய வச்சு அவளை கன்வின்ஸ் பண்ணி அமிச்சேன். ரம்யா, நாங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம் குள்ள இருக்கும்போது நான் ஒரு நிமிஷம் சபலப்பட்டிருந்தா கூட எங்க ரெண்டு பேருக்குள்ள தப்பு நடந்திருக்கும். ஆனா நான் சத்தியமா அந்த எண்ணத்துக்கே இடம் தரல, நான் அப்பேற்பட்டவன் கிடையாது ரம்யா. ஒரு நாள் அவ என்கிட்ட வந்து அவ செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு ஓன்னு அழுதா, என் கையில ராக்கி எல்லாம் கூட கட்டினா ரம்யா. அதுக்கப்புறம் தான் நான் அவகிட்ட மறுபடியும் பழையபடி நல்லபடியா பழக ஆரம்பிச்சேன். ரம்யா அவன் எடிட்டரோட பொண்ணு, நான் எப்படி அவகிட்ட பேசாம இருக்க முடியும்? புரிஞ்சுக்கோ ரம்யா, நான் உனக்கு என்றைக்குமே துரோகம் நினைக்க கூட மாட்டேன். ஏற்கனவே முடிஞ்சு போன விஷயம் தானே, இது எதுக்கு மறுபடியும் உங்ககிட்ட சொல்லி தேவையில்லாம உன்னை டென்ஷன் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் சொல்லாம இருந்தேன் ரம்யா. ஆனா அப்படி சொல்லாம விட்டதுதான் இன்னைக்கு உனக்குள்ள இவ்வளவு பெரிய சந்தேகத்தை உருவாக்கிடுச்சு. ரம்யா, அப்படி சொல்லாம விட்டது என் தப்பு தான், அதுக்காக என்ன மன்னிச்சிடும். ஆனா சத்தியமா சொல்றேன் ரம்யா, இப்போ அந்த பொண்ணு அந்த மாதிரி எந்த எண்ணத்தோடையும் என்கிட்ட பழகல, தயவு செய்து என்ன நம்பு. சந்தேகத்தை மனசுக்குள்ளே வச்சுக்காம என்கிட்ட வெளிப்படையா கேட்ட பாரு, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ரம்யா இப்போ மனசுக்கு நிம்மதியா இருக்குல்ல? என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை பத்தி புரியாம. ரம்யா ரம்யா, உன் மேல மட்டும் தப்பு இல்லை, என் மேலதான் தப்பு இருக்கு. சரி, நம்ம ஏன் சொல்லியில் போகலாம். ஓகே, நீ ரெடி ஆகிட்டு வா, நம்ம எங்கே சொல்லியில் போகலாம். வாங்க மதுபாலா. உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க வாங்க உட்காருங்க. அப்புறம் நல்லா இருக்கீங்களா? சாரி ரம்யா, இது ஒரு முக்கியமான இன்டர்வியூ, நான் நேரா ஸ்பாட்டுக்கு போறேன்னு தான் சொன்னேன். பிரசன்னா தான் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாரு. நான் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டேனா? பிரசன்னா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. எல்லா விஷயத்தையும்னா? நீங்க அவருக்கு ராக்கி கட்டினது, அவர் உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பழகுனது, எல்லா விஷயமும் என்கிட்ட சொன்னாரு. நான் தான் ஒரு முட்டாள், தேவையில்லாம உங்க ரெண்டு பேரும் மேலயும் சந்தேகப்பட்டுட்டேன். சாரி. இருக்கட்டும் ரம்யா. சரி, என்ன சாப்பிடுறீங்க? இல்ல ஒண்ணும் வேண்டாம், பரவாயில்ல.
அதெல்லாம் கிடையாது. ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும். சொல்லுங்க என்ன சாப்பிடுங்க. ரம்யா சாப்பிடுறதுக்கு டைம் இல்ல, ஏற்கனவே லேட் ஆயிருச்சு. நீங்க சாப்பிடலனா போங்க, மதுபால சாப்பிட்டு தான் வருவாங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க. என்ன ரம்யா, நானும் மதுவும் சேர்ந்து தானே போகணும், அப்ப அவங்க மட்டும் தனியா உட்காந்து சாப்பிடுவாங்க. என்ன மது, ரம்யா நல்லபடியா பேசிட்டு இருக்கலன்னு பாக்குறீங்களா? நாங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கிட்டோம், அதனால எங்களுக்குள்ள இருந்த குழப்பம் எல்லாம் தீர்ந்து போச்சு. ரம்யா நான் நைட் வரதுக்கு லேட் ஆகும்னா டின்னருக்கு வந்துருவீங்க இல்ல? சொல்ல முடியாது. நீ ஒண்ணு பண்ணு, நீ சமைச்சு வை, எவ்வளவு லேட் ஆனாலும் நான் வீட்டுக்கு வந்து சாப்பிடுறேன். ஓகே வாங்க 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 வாங்க. ஹலோ ரம்யா, நான் தான் பேசுறேன். செல் நம்பருக்கு போன் பண்ணா என் நம்பரை பார்த்து எடுக்க மாட்டேங்கிற. அதான் லேண்ட்லைன் நம்பருக்கே கால் பண்ணிருக்கேன். இது பாரு, இப்ப எதுக்கு நீ போன் பண்ற? இனிமே உன் பேச்செல்லாம் நம்ப நான் தயாரா இல்ல. பிரசன்னா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அவங்க ரெண்டு பேரும் ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்க. பைத்தியக்காரி, அவ உன் புருஷன் கையில ராக்கி கட்டினான்னு சொன்ன உடனே சென்டிமெண்டா நம்பிட்டியா? எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு யோசிச்சுட்டு இருக்கியா? நான் அப்பவே சொன்னானே, எனக்கு எல்லாமே தெரியும். இப்ப கூட உன் புருஷன் வந்து உன்கிட்ட, ரம்யா மது என் கையில ராக்கி கட்டிருக்கா அப்படின்னு சொன்னதாலதானே நீ நம்பின அப்படின்னு சொல்லி அவர் உன்னை ஏமாத்தி இருக்காரு. நீயும் ஏமாந்து போய் அவங்க ரெண்டு பேரையும் ஜோடியா அனுப்பி வச்சுட்ட. உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லவா, கோயம்புத்தூர் லாட்ஜ்ல ரூம் புக் பண்ணதே உன் புருஷன் பிரசன்னாதான். என்ன நம்பிக்கை இல்லையா? அங்க தப்பு நடந்திருக்கு. வேணா அந்த லாட்ஜோட நம்பரை உனக்கு எஸ்எம்எஸ் பண்றேன், நீ கேட்டு தெரிஞ்சுக்க. மது, நான் காயத்ரி பேசுறேன். சொல்லுடி. நீ சொன்ன மாதிரியே எல்லா விஷயத்தையும் நான் ரம்யா கிட்ட சொல்லிட்டேன். போதுமா? ஓகேடி, இது போதும். ஹலோ, 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 அம்மா, அண்ணா, அம்மா, ரம்யா, ரம்யா, என்னம்மா, ஏம்மா அழற, என்னாச்சு, என்னம்மா ஆச்சு, ஐயோ, ரம்யா, அழாதடி, அழறத நிறுத்து, என்னாச்சுன்னு சொல்லு. அம்மா, அண்ணா ஏமாந்துட்டேம்மா. என்னடி சொல்ற? நான் நினைச்ச மாதிரி பிரசன்னா நல்லவர் இல்லம்மா. என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டாருமா? அழாத, என்ன நடந்ததுன்னு சொல்லு. இன்னும் என்னமா நடக்கணும்? நீ இத்தனை நாள் படிச்சு படிச்சு சொன்னியே, நான் கேட்டேனா? அந்த ஆளை நம்பி வந்ததுக்கு என் வாழ்க்கையே போச்சுமா. ரம்யா இத பாருமா, அம்மா சொல்றேன் கேளு, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். நீ நீ மனசு தளர விடாத. இல்லம்மா, எல்லாம் எல்லாம் மீறி போயிடுச்சுமா. ரம்யா, இனிமே நான் உயிரோட இருந்து பிரயோஜனமே இல்ல, பிரயோஜனமே இல்ல, பிரயோஜனமே இல்ல, பிரயோஜனமே இல்ல, பிரயோஜனமே இல்ல. ரம்யா என்ன வார்த்தை பேசுறடி? அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் போயிடாத. நீ உடனே பரப்பிட்டீங்க, வாமா சீக்கிரம் வா. இல்லம்மா, இனிமே நான் உயிரோட இருக்க கூடாது. ரம்யா,
கேட்க மாட்டேங்கிறாளே. அவசரப்பட்டு ஏதாவது. ஐயோ பிரியா, 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 என்னத்த? ஐயோ கொஞ்சம் இங்க வாமா. ஐயோ போன் எடுக்க மாட்டேங்கிறாளே. ஐயோ பிரியா, 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 அழதிங்க வந்துடுறேன்.